நிறைந்த ஒரு வாழ்க்கை அப்போஸ்தலனுடைய வாழ்க்கை. யாருக்காக? அது திருச்சபையில் பேதுரு துன்பலாக எண்ணப்பட்ட பர்மனா, யோவான், யாக்கோபு துன்களா என்னப்பட்ட இந்த நான்கு அப்போஸ்தலருடைய காவலை யாரை சார்ந்தவராக இருந்தது? இந்த தேவ சத்தியத்துக்கு எருசலேய மக்கள் செய்து கொடுக்க மறுக்கிறாங்களே. நியாய பிரமாணத்தை பின்பற்றுகிறார்கள், ஆனால் அதை போதிக்கிறவர்கள் அதை பற்றி அதை பின்பற்ற மறுக்கிறார்களே. இந்த மேசியவா இயேசுவை அவர்கள் வருவார் வருவார் என்று போதித்துக் கொண்டிருந்த இவர்களுக்கு மேசியாவாய் கிறிஸ்து வந்துட்டாரே, ஆனால் அவரை ஏற்க மறுத்து அவரை சிறையில் கொண்டு போட்டாங்களே. சரி, மணந்திரு முடங்குவா மத்தியிலே கனி கொடுக்கும் வாழ்க்கை இருக்கா? இல்ல. தேசம் தரித்தவர்களாய் உள்ளோ புறமொன்றா ஆன வாழ்க்கை வாழ்கிறார்களே, எந்த காவலை தாங்க? அருமையான கர்த்தரி பிள்ளைகளே, விசுவாசியை குறித்து ஊழியர்களை குறித்து வாசித்தோம். அசதியாய் இல்லாமல் ஜாக்கிரதையாய் இருந்து ஆவியிலே அடலாய் இருந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. மனுஷனுக்கு ஊழியம் செய்யாதீங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் இப்படிதான் அவனை கனம் பண்ணுவார். அருமையான கர்த்தரி பிள்ளைகளே, விசுவாசியை பற்றி சொல்லுகிறார். மூன்றாம் வசனம் ரோமர் 12 அதிகாரம் 3 வசனத்தில் முதல் தயவுசெய்து வாசியும் 3 முதல். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்திலே அநேக அவயவங்கள் இருந்தோம், எல்லா அவயவங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறோம். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடியினாலே நம்ம தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தையுடையவன் விசுவாச பிரமாணத்துக்கேற்றதாக சொல்ல கடவன், ஊழியன் செய்கிறவன் ஊழியத்திலும் போதிக்கிறவன் போதிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன், பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன், முதலாளி ஆனவன் ஜாக்கிரதையா இருக்க கடவன், இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன். சபையின் விசுவாசிகளுக்கு கொடுக்கிற ஆலோசனை, அல்லாமலும் உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவர்களாய் எண்ண வேண்டும். ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயவங்கள் இருந்தும் எல்லா அவயவங்களும் ஒரே தொழில் இராது போல அநேகராய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாயிருக்க ஒருவருக்கு ஒருவர் அவயவங்களாயிருக்கிறோம். சபையுள்ள பிள்ளைகள் விசுவாசிகள் நம்ம எல்லாரும் ஒரே அவயவங்களுங்க. ஒரு சரீரத்தில் கைகள் கால்கள் கண் மூக்கு செவி தலை விரல்கள் நுகங்கள் என்று சரீரத்திலே ஒரு சரீரம்தான், ஆனால் அவைகளில் இருக்கக்கூடிய அவயவங்கள் எத்தனை. அதுபோல ஒரு சபை தான், அந்த ஒரு சபையில் உள்ள தேவச்சனங்கள் ஒருவரோடு ஒருவர் அன்பிலும் ஐக்கியத்திலும் பகிர்ந்தளிப்பதிலும் ஆறுதல் சொல்லுவதிலும் ஜபம் பண்ணுவதிலும் அவர்கள் ஒருமைப்பட்டவர்களாய் ஒரே இருதயம் உடையவளாய் இருக்க வேண்டும், ஒரே சிந்தையுள்ளாய் இருக்க வேண்டும். நாம் அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகத்தில் 4 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோங்க, அவர்கள் சபையாய் கூடி வந்த நிலையிலே அவருடைய இருதயம் எல்லாம் ஒரே இருதயம் போல இருந்தது. 4 அப்போஸ்தலர் 4 அதிகாரத்தில் வாசிங்க. விசுவாசிகள் ஆகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. அருமையான கர்த்தரி பிள்ளைகளே, சகலமும் பொதுவாய் இருந்தது, சகலமும் பொதுவாய் இருந்தது. அங்கே வேற்றுமைக்கோ
விதர்ப்பங்களுக்கோ ஒரு இடமும் அங்கு உண்டாகல. காரணம் என்னன்னா, அவருடைய இருதயங்கள் எல்லாம் ஒரே இருதயமாக இருந்தது. அருமையான கர்த்தரி பிள்ளைகளே, சபை என்றால் ஒரே சபைதான். அப்போ அவற்றில் தங்களை ஐக்கியப்படுத்தி கொண்ட தேவஜனங்களோ ஊழியர்களோ ஒரே சபையாய், ஒரே இருதயமாய், ஒரே மனதாய், ஒரே சிந்தையாய் இருக்க வேண்டும். ஆனால் அதி திருச்சபின் அனுபவத்தை பார்க்கிறோம். என்னையும் எம்பிரேயும் அவர்கள் உலகத்தை சிநேகித்து விசுவாசத்தை விட்டு வழிவிலகி போனார்கள். தேமா இப்பிரபஞ்சத்தை மேல் ஆசை வைத்து அவன் போயிட்டான். கிரஸ்கே இந்த பிரபஞ்சத்தை மேல் ஆசை வைத்து அவன் உலகத்தை விட்டு போயிட்டான். பவுல் சீலாவை விட்டு அவர் வழிவிலகி போய்விட்டார்கள். இவர்களுக்கு கிடைத்தது என்னங்க? ஒன்றும் இல்லை. இந்த வேதாகம் முழுவதும் அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு ஆவியானவரால் எழுதப்பட சத்தியங்கள் தான். யாக்கோபு, யோவான் ஆக உண்மை உத்தமமான ஊழியர்கள், ஆவிக்குள் அனலாயிருக்கிற ஊழியர்கள், ஒரே இருதயம் கொண்ட தேவஜனங்களாய், தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட தேவஜனங்களாய், எவர்கள் ஒப்புவித்துக் கொள்கிறார்களோ அவருடைய ஆத்மாதான். அப்போ நான்காவது வாசிக்கு இப்படிப்பட்ட நிலையிலே அவர்கள் கூடி வந்த இடம் அசைந்தது.